என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உலகமே இந்த கொரோனா தொற்றால் அஃபெக்ட் ஆயிருக்க நிலைமையில எல்லாரும் ஒரு தடுப்பு மருந்து கிடைக்காதான்னு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க இந்த நிலைமையில் இத்தாலி நாட்டை சேர்ந்த டாக்கீஸ் பயோடெக் என்கிற ஆர்கனைசேஷன் உலகத்திலே முதல் முறையாக ஒரு தரமான கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்ததாக சொல்கிறாங்க இந்த தகவலை டாகிஸ் பயோடெக்கோட சிஇ லூகி அருஷிஷோ ஆன்சா என்கிற ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு இதுதான் உலகத்திலே கண்டுபிடிச்ச தரமான ஒரு வேக்சின்னு சொல்கிறாங்க இதை வந்து மனிதர்களோட உடம்புல எலக்ட்ரோ ஒரு டெக்னிக்கில் தான் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க எலக்ட்ரோ பொரேஷன்னா ஒன்றும் இல்லை ஒரு மைனர் ஷாக் கொடுத்து நம்ம உடம்போட ஊடுருவும் தன்மையை கூட்டுவாங்க இந்த வழியாக இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க இந்த வேக்சினை மனித உடம்புல ஒரு முறை செலுத்தினாலே கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷனை முற்றிலும் அழிக்கலாம் என்று உறுதியாக சொல்கிறாங்க இவங்க இந்த டெஸ்ட்டை வந்து ரோமில் உள்ள ஸ்பலான் சாணி ஹாஸ்பிட்டலில் தான் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதை முதல் முதலாக எலிக்கு வந்துட்டு கொரோனா வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி அது மேலே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த எலியின் உடம்புல ஒரு முறை இந்த வேக்சினை போது அதை உடம்புல உள்ள அனைத்து கொரோனா வைரஸுமே நியூட்ரலைஸ் ஆனதாக சொல்கிறாங்க நியூட்ரலைஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த வ வைரஸோட அவுட்ரு கோட்டில் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் லேயர் இருக்கும் அந்த ப்ரோட்டீன் லேயர் இருந்தால் தான் நம்ம உடம்புல உள்ள ஏதாவது அணுக்களோட அது ரியாக்ட் ஆகி ரிப்ளிகேஷன் மெக்கானிசம் பாடி பெருக முடியும் இந்த வெளியே உள்ள ப்ரோட்டீன் லேயரை அழிச்சிட்டாலே கொரோனா வைரஸ் வந்து வீரியத்தை இழந்துடும் இதுவரை உலகத்திலேயே கொரோனா வைரஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியிற ஒரே வேக்சின் இதுதான் உறுதியாக சொல்கிறாங்க அதன் பின்னர் ஐந்து மனிதர்களுக்கு மேலேயும் இந்த வேக்சினை யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க உடம்புலையுமே நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி அவங்களும் இந்த நோயிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க அதனால் சிங்கிள் வேக்சினேஷன்லேயே நமக்கு நல்ல ரிசல்ட்டு இதில் கிடைக்குது இதை நடைமுறையில் ரெண்டு விதமாக பயன்படுத்தலான்னு கருதுறாங்க கொரோனா தொட்டு இல்லாதவர்களுக்கு தடுப்பு மருந்தாக பயன்படுத்தலாம் கொரோனா தொட்டு கடுமையாக இருக்கவங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஆன்டிபாடி ட்ரக்கு தயாரித்து அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம உடம்பு ஒரு வைரஸோ எதுவாவது அட்டாக் பண்ணுச்சுனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டபிள்யூபிசி வந்து ஆன்டிபாடிஸ்னு ஒன்று தயாரிக்கும் இதுதான் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடி ட்ரக் எப்படி தயாரிப்பாங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தனியாக எடுத்து அது மோனோக்னோனால் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் சொல்கிற ஒரு டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கிறாங்க இதை எப்படி தயாரிப்பாங்கன்னா ஒரு எலி மேலே கொரோனா வைரஸ் செலுத்தி அதிலருந்து ஸ்ப்ளீன் செல்ஸை தனியாக எடுப்பாங்க ஸ்ப்ளீன் செல்ஸ்னால் அந்த எலியோட உடம்புல எந்த அணுக்களில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதோ அந்த அணுக்கள் தான் ஸ்ப்ளீன் செல்ஸ் அதை மைலோமா செல்ஸ்னு சொல்கிற ஒரு கேன்சர் செல் கூட அதை வந்து ரிப்ளிகேட் பண்ண விடுவாங்க அப்போது அது ரெண்டும் சேர்ந்து பெருகி ஹைப்ரிடோமாஸ்னு ஒரு அணுக்கள் வந்து உருவாகும் இப்படி தயாராகும் ஹைப்ரிடோமாஸில் பெஸ்ட்டு ஹைப்ரிடோமாவை எடுத்து அதுலேருந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடியை பிரித்து எடுத்து அதை வந்து ஆன்டிபாடி ட்ரக்காக தயாரிப்பாங்க மோனோக்ளோனல் ஆன்டிபாடினா ஒரு குறிப்பிட்ட வைரஸ்க்கு மட்டுமே எதிர்ப்பு சக்தி கொடுக்குற ஆன்டிபாடி தான் மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எந்த கண்ட்ரி வந்துட்டு மருந்து கண்டுபிடிச்சாலும் அதோட ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்தியா அளவுக்கு மருந்து தயாரிக்கிற யூனிட்ஸ் வந்துட்டு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அதனால் கூடிய சீக்கிரம் இந்த தடுப்பு மருந்தை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னும் சிறப்பான கண்டனோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்